ஸ்னாப்டிராகன் ப்ரோ சீரியஸ் ஃபைனல் லேண்ட் ஈவெண்ட் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி 16 டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டே 1 எந்தெந்த டீம்ஸ் பிளே பண்ணாங்க, எந்தெந்த டீம்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கான ப்ரைஸ் புல் மொத்தம் எவ்வளோ, அதை வந்து எப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் குயிக்காக சொல்லிடுறேன், ஸ்னாப்டிராகன் ப்ரோ சீரியஸ் டோர்னமெண்ட்னா என்ன அப்படின்றது வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். டே 1 என்ன நடந்துச்சுன்னு வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உனக்கு தர்றது சோறுல தம்பி, இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஓகே காய், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னாப்டிராகன் ப்ரோ சீரிஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ குயிக்காக, ஸோ ஸ்னாப்டிராகன் ப்ரோ சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா January 12 டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு வித் 32 டீம்ஸ். 32 டீம்ஸ் எப்படி வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ 24 டீம்ஸ் வந்து டேரெக்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க, 8 டீம் அதுக்கு முன்னாடி இருந்த கான்குஸ்ட் ஃபைனல் வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ மொத்தம் வந்து 32 டீம்ஸாக வந்து January 12 வந்து ஸ்னாப்டிராகன் ப்ரோ சீரிஸில் கலையலங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் வந்து நடந்துச்சு, 4 வீக்காக நடந்துச்சு. ஸோ 4 வீக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த 12 நாள் டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், 32 டீம்லேருந்து 16 டீம்ஸ் மட்டும் ஃபைனல் வராங்க. அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய 16 டீம்ஸ் ஃபைனல் லேண்டிங் வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. லேண்ட் ஈவெண்ட் நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு, February 16. லேண்ட் ஈவெண்ட் 3 நாள் நடக்க போகுது, February 16, 17, 18 ஒரு நாளைக்கு 6-6 மேட்ச் நடக்கும், மொத்தம் 3 நாளைக்கு 18 மேட்ச்சு. ஸோ இப்போ இந்த 16 டீம் குவாலிஃபை இருக்காங்க, இப்போ 16 டீம் ஃபைனல் பிளே பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது என்ன இந்த டீம்ஸ் பிளே பண்ணுறாங்க ஃபைனல் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். செமினி இஸ்போர்ட்ஸு, குளோபல் இஸ்போர்ட்ஸு, டீம் ஐக்யூ சோலை, எட்டினிட்டி கேமிங்கு, டீம் ஐஃப்ளிக்கு, ரெவனண்ட்டு, WSB கேமிங்கு, காட் ரைஸ்னு, பிளைண்டு, அகுட்டான், குஜராத் டைகர்ஸு, கார்னிவல் இஸ்போர்ட்ஸு, டீம் ஃபார் அவர், ஓஆர், ஹைட்ரா, ஜென் எக்ஸ்எஃப்எம். ஸோ இந்த 16 டீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லேனுக்கு வந்து குவாலிஃபை இருக்காங்க, ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. Day 1 ப்ளே பண்ணி முடிச்சுட்டாங்க, Day 2, Day 3 இவங்க தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதில் சேட்லி நம்ம தமிழ் டீம் எதுவுமே இல்லை. ஸோ டீம் தமிழாக இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து இல்லை, அண்ட் தென் ஆட்டோ பாட்ஸ் ப்ளே பண்ண பட் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஃபைனல் குவாலிஃபை ஆகல. ஸோ இப்போ இந்த 16 டீம்ஸ் வந்து நேற்று 6 மேட்ச் நட ப்ளே பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த 6 மேட்ச்ல என்னென்ன டீம்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே காய், ஸோ ஓவரால் ரேங்கிங் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் Day 1 ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 85 பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று வந்து 2 சிக்கனர் அடித்தாங்க டோர்னமெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச், சிக்கன் அவங்க தான் Day 1 கடைசி மேட்ச், அதாவது 6th மேட்சும் சிக்கன் அவங்க தான். அருமையான அற்புதமான கேம் பிளே சொல்லலாம், ஓஜி கேம் பிளே தான் சொல்லணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓஆர் ஸ்போர்ட்ஸ், அவங்க வந்து 62 பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஒரு சிக்கன் எடுத்து. தேர்ட் பொசிஷனில் டீம் ஐக்யூ சோலு 62 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ டீம் ஃபோர்த்தில் வந்து பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் 56 பாயிண்ட், 5th பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செமினி ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க 50 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 6th வந்து 1880 47 பாயிண்ட், 7th வந்து டீம் ஃபார் அவர் அவங்களும் 47 பாயிண்ட், 8th ரெவனண்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 9th பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா அஃபிஷியல் 42 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 10th பொசிஷனில் கார்னிவல் கேமிங் ஒரு சிக்கன் ரன் எடுத்து 41 பாயிண்ட். 11th வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஐஃப்ளிக்கு அவங்க ஒரு சிக்கன் ரன் அடிச்சிருக்காங்க, அருமையான ஒரு அன்டாக் டீம் தான் சொல்லணும். ஸோ 38 பாயிண்ட், ஏன்னா இந்த 16 ஒன்றுக்கு சலைச்சதில்ல, அதில் வந்து இவங்க வந்து ஒரு அற்புதமான கேம் பிளே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ 12th பொசிஷனில் குஜராத் டைகர்ஸ் 31 பாயிண்ட், 13th WSB கேமிங் 29 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, 14th குளோபல் ஸ்போர்ட்ஸ் 29, 15th பொசிஷனில் ஜென்எக்ஸ் எஃப்எம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 26 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, 16th பொசிஷனில் காட் ரைஸ் 25 பாயிண்ட் தான். ஸோ இதில் நான் வந்து சேடுங்க, இதனால்தான் காட் ரைசர் எனக்கு பிடிக்கும், கிளேடேட்டர் இல்லை. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 16th பொசிஷன் வருவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை Day 1. பட் எனிவே, ஸோ இது வந்து Day 1, 6 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 12 மேட்ச் நடக்கிறது 2 நாள், அதில் வந்து பார்ப்போம் யாருனாலும் எப்போனாலும் மேலே வரலாம். ஸோ அதனால் காத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Day 1 ஓவரால் ஸ்ட்ராங்கிங்ஸு. ஸோ ஓகே, நான் வேணும் ஸோ இப்போதெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி நான் ப்ரைஸ் கொடுப்பாங்க, டோர்னமெண்ட் 1 கோடி ப்ரைஸ்னு சொன்னேன், அதை எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். மொத்தம் வந்து இந்த டோர்னமெண்ட் 1 கோடி ப்ரைஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன் வரவங்களுக்கு 25 லட்சமும், செகண்ட் பொசிஷன் வரவங்களுக்கு 10 லட்சமும், தேர்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 4 லேக்ஸும், அண்ட் தென் ஃபோர்த் பிளேஸ் வரவங்களுக்கு 3.5 லட்சமும், 5th பொசிஷன் வரவங்களுக்கு 3 லட்சமும், 6th, 7th, 8th எவ்வளோன்றதெல்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கில் அடிக்கிறதுக்கெலாம் வந்து காசு தராங்க. ஸோ ஆமாங்க, ஸோ இந்த ப்ரைஸ் புல் சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் கிடையாது நான் பார்க்கறதில்ல. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் டினர் அடிக்கிறதுக்கும் காசு தராங்க, அண்ட் தென் கில் அடிக்கிறதுக்கும் காசு தராங்க. ஒரு இம்ப்ரெசிவான ப்ரைஸ் புல் சிஸ்டம் தான் சொல்லணும். ஸோ ஒரு கில் அடித்தா உங்களுக்கு வந்து 12,500 கிடைக்கும், அண்டை தாண்டி ஒரு சிக்கன் டினர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000, 2 சிக்கன் டினர் அடிச்சிங்கன்னா 1 லட்சம், அதே நீங்கள் வந்து 3 சிக்கன் டினர் கண்டினியூஸாக அடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 12,000 கிடைக்கும். ஸோ வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் ஃபுல் அப்படியே ஒரு 50-70-60% கூட சொல்லலாம். அப்படியே ஒரு உதாரணத்துக்கு 1 crore ப்ரைஸ்னா அதில் ஒரு 60 lakh வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரவங்களுக்கே கொடுத்துருவாங்க 50-60 lakh. ஸோ இந்த வாட்டி எப்படி கொடுக்காம டேலண்ட்டை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் தராங்க. ஸோ இம்ப்ரெசிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப இந்த ப்ரைஸ் ஃபுல் சிஸ்டம் பிடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ பாயிண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் 15 point சிஸ்டம் தான் வந்து பேஸ் பண்ணுறாங்க. ஸோ டே 1 ஆறு மேட்ச் நடந்து முடிச்சிச்சு. ஸோ நாளைக்கு 6 நடக்க இருக்கிறது. ஸோ ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து வீடியோவில் சொல்லிக்க நினச்சேன். பார்த்துருப்பீங்க டே 1 எந்தெந்த டீம்ஸ் ப்ளே பண்ணாங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ டே 2 என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு காத்திருந்து பார்ப்போம். ஸோ அதெல்லாம் தெரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். மீண்டும் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு நன்றி, வணக்கம், பை பை, டேக் கேர்.